25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இந்த தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வாழ வேண்டும். அதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் குறிப்பாக இந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வகையிலே தான் இன்றைய தினம் தளபதி அவர்கள் இந்த ஏழை மக்களுக்கு, அடித்தள மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ, அவர்கள் எந்த வகையில் பலன் பெற முடியுமோ அதற்கான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த திட்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மக்களை சந்தித்து இந்த இயக்கம் உங்களுக்காக பாடுபடுகிறது, உங்களுக்காக உழைக்கிறது, எனவே இந்த இயக்கத்திற்கு வாருங்கள், நிச்சயமாக இந்த இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தும் என்று அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி 75 ஆண்டோடு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை இருந்தால்தான் தமிழன் தமிழனாக வாழ முடியும், தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இந்த பவள விழா இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் எனக்கு விருது வழங்கியமைக்கு தலைவர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி முன்பிருந்த அடுத்தது நிச்சயமாக இன்றைய தினம் தளபதி அவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு அதிகமாக வர வேண்டும் என்கிறார்கள். அதிலேயும் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் இளைஞர்களை தன் பக்கத்தில் ஈர்ப்பதற்கு கடுமையான முறையில் முயற்சிகள் செய்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இளைஞர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்காக இந்த இயக்கம் இன்றைக்கு அவருடைய கல்லூரி படிப்பிற்காகவும் வாழ்க்கையை செழுமைப்படுத்துவதற்காகவும் அவருடைய நீட் தேர்வினாலே வாழ்க்கை கெட்டுப்போவதை தடுப்பதற்காகவும் இளைஞருக்காகவே இந்த இயக்கம் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இளைஞர்கள் இங்கே வருவார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு ஆதரவு தரும். எனவே இளைஞர்கள் வர வேண்டும் என்று என்னுடைய போன்ற முதியவர்களுக்கு உணர்வுகளை தளபதி என்று பாராட்டி அந்த இளைஞர்களை வாருங்கள், நீங்கள் வந்தால் ராமநாதனைப் போல உங்களுக்கும் இங்கே பெருமை கிடைக்கும், நீங்கள் வந்து இந்த இயக்கத்துக்கு உழையுங்கள் என்று சொல்லி அவருக்காக தளபதி அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் விருது தந்து பாராட்டி இருக்கிறார்கள். எனவே நாங்களும் இளைஞர்களை வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் இருக்கின்ற இடங்களை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் பார்வையாளராக இருந்து அவர்களை தட்டி கொடுத்து பணியாற்ற செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இளைஞர்கள் வருவார்கள், இந்த இயக்கம் வளரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உறுதியாக சரியாக இருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தம சமயங்களிலே டெல்லியிலேருந்து வருகின்ற தபால்கள் கூட இந்தியில் வந்ததெல்லாம் கூட திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இப்பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போராடுகிறார்கள். அன்றைக்கு அண்ணா என்ன இருமொழிக் கொள்கை எடுத்தாரோ அதே இருமொழிக் கொள்கையை இன்றைக்கு பவளவள ஆண்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் மொழியை பொறுத்தவரை தமிழ், தமிழ் மொழி, தமிழ்நாடு என்பதில் தலைவர் எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ அதே போல் இன்றைக்கு தளபதியும் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே மொழியை திணிக்க நாங்கள் விடமாட்டோம், படிப்பவர்கள் படிக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.